டேய், எவ்வளவோ யோசிச்சு பாக்குறடா, இந்த ஒரு விஷயம் மட்டும் புடிபடவே மாட்டேங்குது. இங்கிலாந்து ராணி இறந்து போயிட்டாங்கன்னு இங்கிலாந்துல இருக்கவன் ஓன்னு அழுதா ஒரு நியாயம் இருக்கு. இந்தியாவில் இருக்க நீங்க ஏன்டா அழுகுறீங்க? அவ்வளவு தாய் பாசமா என்ன? தாய் பாசத்துல அந்த வடிவேலு குட்டி போன கைதியை மிஞ்சிட்டீங்கப்பா. நீங்கள் தான் எந்த பக்கம் திரும்பினாலும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு, எஃபி ஸ்டேட்டஸு, இன்ஸ்டா ஸ்டேட்டஸ், இல்லை நம்மளை சுற்றி இருக்கவே தான் அத்தனை பேரும் அவ்வளவு உண்மையாக இருக்கிறாங்களா, அவ்வளவு பாசமாக இருக்கிறாங்களான்னு தெரியல. ரெஸ்ட் இன் பீஸ். ஆறுதல் சொல்ல ஆள் இல்லாமடா இருக்காங்க அவங்க. உலகமே அவங்களுக்காக குமுறிட்டு கிடக்குறா. ஏதோ எத்தனையோ நாடு இன்னமும் அவங்களுக்கு கீழே தான் உட்கார்ந்துருக்கு. இவங்க ஆள் ஆளுக்கு என்னமோ புரியலை. என்ன லிங்க்கு இப்போ அந்த ஒரு உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? ஏன் இவங்க இப்போ இவ்வளோ குமுறுறாங்க? இல்லை வேலையில் வெள்ளக்கார மாதிரி இருக்குன்னு சொன்னது நியாயந்தான். வெள்ளக்காரனாகவே மாறிட்டீங்க போலையே. 200 வருஷம் இருந்து நமக்கு எதுவும் வரல இல்லை. அனுதாபம் சொல்லலாம்ப்பா, நியாயம். அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம், அவங்கள பற்றி வாழ்க்கையில் வேறு என்னென்ன இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்குது எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் இவங்க பண்ணுறதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்குது? இத்தனை நாள் பொத்தி பொத்தி வளர்த்தேனே, இப்படி அநியாயத்துக்கு பொசுக்குன்னு போயிட்டீங்களே, கதர்றாங்க சார். அதுதான் தாங்க முடியலை. இல்லை ரொம்ப இல்லை, ஏதாவது இங்கிலாந்து சிட்டிசன்ஸ் யாரும் இருக்கீங்களா இந்த கான்டாக்ட் லிஸ்ட்டில்? இல்லை சுற்றி திரும்புகிற பக்கமெல்லாம் உட்காந்து அவங்க மாட்டுக்கு இஷ்டத்துக்கு பழசு பழசெல்லாம் தோண்டி எடுத்து போடுறாங்க. பாட்டி காலத்து போட்டவையெல்லாம் தேடி எடுத்து போடுவாங்க. இல்லை பாட்டியோட நினைவு தினத்து அன்னைக்கு அந்த அம்மாவோட முழு பேர் எத்தனை பேருக்கு தெரியும்? எலிசபெத் அப்படின்றது தெரியும். அந்த அம்மாவுக்கு மொத்தம் 3 பேர். அவங்க அம்மா பேர், அவங்க பாட்டி பேர் சேர்த்தாப்புல வச்சுருக்காங்க. 3 பேர் தெரியுமா? அந்த அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி நடந்தது தெரியுமா? அந்த அம்மாவோட அரண்மனை எப்படி இருக்குன்னு தெரியுமா? நல்லா வாழ்ந்து ஆண்டு அனுபவிச்சுட்டு தப்பா போயிருக்காங்க. இல்லை இங்கே உட்காந்து கதறவங்களுக்காக சொல்கிறேன். இந்த வடிவேலு படத்தில் வர்ற மாதிரி தான், சீ அழுவாத மூதேவி, அது அந்த அம்மா இல்லை வேற அம்மா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு எல்லாம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனால் எதுக்கு நீங்கள் இப்போ இவ்வளவு சீன் போடுறீங்க? தப்பாக எடுத்துக்க கூடாது எல்லா, ஏன்னா என்னால் அவங்கள்ட்ட கேட்க முடியலை. உனக்குண்டா நான் போடுவேன்டா, ஏன் இஷ்டம்டா, ஏன் போட்டாடா, ஏன் டேட்டாடா அப்படிம்பாங்க. கரெக்டு தான். இந்த பாசத்தில் ஒரு 10% பெற்றவங்கள்ட்ட காட்டுங்க. பெக்கிங் கேம் பேலன்ஸில் உள்ளவங்கள்ட்ட காட்டுறதில்ல, ஒரு 10% பத்தவங்கள்ட்ட காட்டுங்க. இல்லை அதை சொல்கிறதுக்காக வேறு எதுவும் இல்லை.